எல்லாருக்கும் வணக்கம். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான ஆரோக்கியமான இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். வாழை இலை மனத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும் வாங்க பார்த்துடலாம். ராகி இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முதல்ல மாவு உப்பு எல்லாத்தையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கையால் உப்பு வந்து மாவில் எல்லா பக்கமும் சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே தான் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நல்லா கொதிச்ச தண்ணியை தான் சேர்க்கணும். கடையில் வாங்கின மாவு, அதுக்கப்புறம் வீட்டில் வாங்கின மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் ரெண்டு கப் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கிறதுனால கையால் அதை பிசைய முடியாது. அதனால் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து வச்சிடலாம். கொஞ்சம் வெது வெதுன்னு வந்த பிறகு நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். ராகி மாவை கையால் நல்லா பிசைஞ்சி வச்சிடலாம். சப்பாத்திக்கெலாம் நம்ம பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ராகி இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சி மாவு ரெடியாக இருக்குது. மாவு பாருங்கள், நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இடியாப்பத்துக்கு ஸ்டப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இனிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த ராகி ஸ்வீட் இடியாப்பம். நாட்டு சர்க்கரை நல்லா இலகி தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இடியாப்பம் பிழியறதுக்கு முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கண்ணுள்ள ஒரு இடியாப்ப அச்சை உள்ளே வச்சுருக்கேன். சுற்றிலும் எண்ணெய் தடவிருக்கேன். அப்போ தான் வந்து ஒட்டாமல் பூ போல் வரும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண மாவு கலவையை உள்ளே வச்சிடலாம். இடியாப்பம் பிழியறதுக்கு உங்கள்கிட்ட இடியாப்பம் ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் இடியாப்பம் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால் நான் வந்து ஒரு வாழை இலையில் நல்லா பெருசாக பிழிகிறேன். ஏன்னா உள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம். நல்லா பெருசாக பிழிஞ்சால் தான் உள்ளே ஸ்டப் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா பிழிஞ்சு வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இடியாப்பம் பிழிஞ்சிட்டோன்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஸ்டப்பிங் வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டப்பிங் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப வச்சாலும் தகட்டிரும். ஸ்டப்பிங் வச்சதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் இப்படி மடிப்போம்ல, அதே மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வாழை இலையில் செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்க்கு செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். காலை பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து ஒன்றும் பிழிஞ்சு காட்டுற பாருங்க. நம்ம மாவு வந்து சரியாக பிசைஞ்சிட்டோமா, கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரும். நம்மளோட இடியாப்பம் எங்கேயுமே மாட்டாது. மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளே பூர்ணம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்படி மடிச்சிடலாம். மடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கொழுக்கட்டை மாதிரி மூடிடுச்சு பாருங்கள். இடியாப்பம் வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் தண்ணி வச்சுருந்தேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வாழையில ஸ்டப் பண்ணி நம்ம இடியாப்பம் செய்யும்போது வாழையெல்லாம் மனத்தோட ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். எல்லாமே கலர் மாறிடுச்சு பாருங்கள். வாழையிலை நம்மளோட இடியாப்பம் வெந்ததுக்கு அர்த்தமே வந்து இந்த வாழையிலையெல்லாம் கலர் மாறி இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஹெல்த்தியான கேழ்வரகு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான கேழ்வரகு இடியாப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.